நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத் தொடரில் அரசுக்கு எதிராக ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து எதிர்க்கட்சிகள் கூடி ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை குழு தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இது தொடர்பாக அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். திமுக, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திரிணாமுல் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இது எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை குலைக்கும் என்ற அச்சம் இருந்தாலும் திரிணாமுல் காங்கிரஸின் முடிவை காங்கிரஸ் விமர்சிக்கவில்லை. கூட்டத்தில் பங்கேற்பதும் புறக்கணிப்பதும் அவர்களின் விருப்பம் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. TMC party, it is up to them whether they will attend or not. It is nothing to be interpreted further. According to the established norms and practices, and in the last session also, on behalf of the leader of oppositions, all the oppositions who are supposed to be in the opposition share, all the oppositions used to invite for having an exchange of views. பிரதமர் மோடிக்கு மாற்றாக வலுவான தலைவராக மம்தா பானர்ஜியை முன்னிறுத்த விரும்பும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மேற்கு வங்கத்திற்கு வெளியே பிற மாநிலங்களிலும் காலூன்ற முயன்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவா, மேகாலயா ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை திரிணாமுல் காங்கிரஸ் வளைத்துக் கொண்டுள்ளது. இதுபோன்ற திரிணாமுல் காங்கிரஸின் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக மற்ற கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கு இது தடையாகிவிடக்கூடாது என்று காங்கிரஸ் கருதுவதாக தெரிகிறது. எனினும் நாடு முழுவதும் பறந்துள்ள மிகப்பெரிய கட்சி என்கிற வகையில் எதிர்க்கட்சிகளை திரட்டுவதில் பிரதான பாத்திரம் தமக்கே இருக்கிறது என்பதிலும் காங்கிரஸ் உறுதியாக உள்ளது.